அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அல்ஷா பிளாக் இன்றைக்கி அல்ஷா பிளாகில் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடைகளில் வாங்கி கொடுக்குறது நீட்டாக இருக்குமா என்னன்னு தெரியாது நம்ம வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் கேரட் குடைமிளகாய் வெங்காயம் பீன்ஸ் இவ்வளோ இருந்தாங்க இப்போது அந்த நூடுல்ஸை கொதிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதி கொதிக்க வைக்கணும் இப்போ நல்லா இது கொதித்து வரட்டு நான் இவ்வளோ நூடுல்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ அளவு வேணுமோ எடுத்துக்கோங்க இப்போ வெந்நீர் நல்லா சுட்டுடுச்சு சுட்டதுக்கப்புறம் வெந்நீரில் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் நூடுல்ஸை இதே போட்டுக்கலாம் ஓ நூடுல்ஸ் வந்து ஓவர் குக்காகிடக்கூடாது நம்ம ரொம்ப பார்த்து வடிக்கணும் அதை இப்போ நான் இவ்வளோ நூடுல்ஸையும் நல்லா தண்ணியில் போட்டோன்னே அது டக்குன்னு அப்படியே அமுங்கி கர நல்ல நூடுல்ஸ் மாதிரி ஆயிரும் இப்போ இதோட கொஞ்சம் ஆயில் ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே இப்போ இது நல்லாவே கலந்து வந்துட்டு இது இந்த பாருங்க நல்ல இந்த மாதிரி ஒடிஞ்சு வரணும் இல்லைன்னா அது ரொம்ப இன் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டுனா இது குழஞ்சி போயிடும் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது எடுத்துகிட்டு ஒரு கடாய் நல்ல பெரிய கடாய் எடுத்திங்கன்னா தான் நூடுல்ஸ் கிண்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் அதே மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டு தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இப்போ பண்ண போகிறது எக் நூடுல்ஸ் தான் சிக்கன் நூடுல்ஸ் வேணுன்னா எக்கும் போட்டு ப்ளஸ் சிக்கனையும் நீங்கள் பொறிச்சு போட்டுக்கோங்க நான் எக் நூடுல்ஸ் தான் இன்னைக்கு பண்ண போறேன் முட்டையை போட்டோன்னே கிண்டிடாதீங்க எப்போவுமே முட்டை வந்துட்டு ரொம்ப கிண்டிட்டீங்கன்னா அது ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக ஆயிரும் கொஞ்சம் கிண்டாமல் இப்படி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும் இதோட பெப்பர் கொஞ்சம் உப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா ரொம்ப குட்டி ஆயிரும் நம்ம மீடியமாகவே கிண்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை இப்போ அதுக்கப்புறம் இதே பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டு எடுத்து வச்சிருக்க வெங்காயம் வெங்காயத்தை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் நம்ம வெஜிடபிள்ஸாம் இதில் வதக்கதாங்க போகிறோம் எந்த ஒரு தண்ணி எதையும் விட போகிறதில்ல இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நிறையலாம் எடுக்கக்கூடாது நான்வெஜ்ஜு சமைக்கிற அளவுக்கு எடுக்கக்கூடாது கம்மியாக தான் எடுக்கணும் இப்போ எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் கொடை மிளகாய் கேரட் முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வதக்குறதுல தான் அது வே வேகும் இல்லைன்னா நம்ம வந்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டோன்னா அது வேகாது இப்போ இது நல்லா வேகட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அடிப்பிடிச்சிடும் இல்லைனா இப்போ நல்லா வெந்துச்சு இப்போது மூணு மூடி சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு அளவு பொறுத்து எடுத்துக்கோங்க எனக்கு மூணு மூடி தேவைப்பட்டுச்சு நான் வச்சுருக்கேன் சாஸோட மூடி அளவுக்கு இதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு மூடி அப்புறம் வினிகர் ஒன்றை மூடி எடுத்திருக்கேன்ண்ணா வினிகர் நிறைய விட்டிங்கன்னா நல்லா இருக்காது வினிகர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்துட்டு லெமன் கூட எடுத்துக்கலாம் இதோடய நல்லா டொமேட்டோ சாஸையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈக்குவலாக நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியாக எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் சோயா சாஸோட கலர் வந்துட்டு நல்ல பிளாக் கலர் மாதிரி இருக்கும் அது நீங்கள் நூடுல்ஸ் போட்டு கிண்ட கிண்டும் போது நான் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும் இது நல்லா கைவிடாமல் கிண்டுங்க கிண்ணினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் உப்பு போட்டோம்னா உப்பு சரியாக மிக்ஸ் ஆகாது அதோட பெப்பர் இதையும் போட்டுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து உதிரி உதிரியாக இருக்கிற நூடுல்ஸை இதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீங்கள் கிண்டிக்கிடக்கூடாது அது உடஞ்சி ரொம்ப ரொம்ப உடஞ்சிரும் நீங்கள் மெதுவாகவே பார்த்து தாங்க கிண்டணும் ரொம்ப இப்படி நார்மலாக நூடுல்ஸ் கிண்டுற மாதிரி கிண்டினீங்கன்னா ரொம்ப இதாகிடும் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே நீங்கள் எ சாப்பிட்டிங்கன்னா ஜூஸியாக இருந்த மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும் ரொம்ப சூப்பரான நூடுல்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி நூடுல்ஸை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டலில் நம்ம வாங்கி கொடுக்கிறது ஹைஜீனிக்காக இருக்குமா அவங்க என்ன எண்ணெயில பண்ணுவாங்க எதுவும் தெரியாது இதெல்லாம் நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கொ செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இதை வாட்டி டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அல்ஷா அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்